வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் லைட் சீசன் 2 எபிசோட் 3 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சி கிளாஸ் பொண்ணுங்க மூணு பேரும் கரிசுவாவை பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அயனோ கோஜி அவன் கூட இருக்க பையனை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறான். ஆனால் அவன் அயனோ கோஜியோட பேச்சை கேட்காம முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் கரிசுவாக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அந்த பையனை பார்த்ததும் சி கிளாஸ் பொண்ணுங்க மூணு பேரும் அந்த இடத்து விட்டு போயிட்டாங்க. இப்போ அவன் கரிசுவா கிட்ட நாலு வார்த்தை ஆறுதலாக பேசலான்னு பார்க்குறான். ஆனால் கரிசுவா அவளே திட்டி எனக்கு ஒன்றும் உன்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறா. இதை பார்த்துட்டு இருக்க அயனை கொஞ்சம் முடிவு எடுக்கிறான். பேசாமல் நான் கரிசுவாக்கு ஹெல்ப் பண்ணி அவளை என்னோட வழிக்கு கொண்டு வரேன். நெக்ஸ்ட் ஃபோனுக்கு மெயில் வருது, வீனஸ் குரூப்போட டெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சான். அயனோ கோஜிக்கு புரியுது ரூயினோட பிளான் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்து கரிசுவாவை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க சி கிளாஸ் பொண்ணுங்களுக்கு அயனோ கோஜி ஒரு மெயில் அனுப்புகிறான். நெக்ஸ்ட் கரிசுவா ஷிப்போட இன்ஜின் ரூமுக்கு போகிற பார்த்தா அவளை டார்ச்சர் பண்ணுற சி கிளாஸ் பொண்ணுங்க நாலு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தது கரிசுவா பயப்பட ஆரம்பிச்சிட்டா, ஏக்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் என்னை விட்டுருங்கன்னு. அதுக்கு சி கிளாஸ் பொண்ணு சொல்கிற ஒரு ரியாக்ஷனை பார்க்க போதே எனக்கு ஒரு வைப் கிடைக்குது, சின்ன வயசில் உன்னை பயங்கரமாக புள்ளி பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு. இதை கேட்டதை கரிசுவோட கண்ணெல்லாம் கலங்கி பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்து எப்படியாவது அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் மூடியை இழுத்து போட்டு செவத்தில் லாக் பண்ணிட்டாங்க. கூட கண்ணாடி போட்டிருக்க ரீகான்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவ கூட தான் கரிசுவா முன்னாடி பிரச்சனை பண்ணான். இப்போ ரீகா கிட்ட கரிசுவாவை அடிக்க சொல்கிறாங்க. ஆனால் ரீகா கொஞ்சம் பயப்படுறா. உடனே இன்னொரு பொண்ணு எப்படி அடிக்கணும்னு அவனுக்கு சொல்லித்தன்னு ரீகாவோட கண்ணத்தில் பலார் பலார்னு அடிக்கிறா. இதை பார்த்ததும் ரீகாக்கு கொஞ்சம் தைரியம் வருது. ஃபஸ்ட்டு கரிசுவாவை ஸ்லோவாக அடிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து கண்டினியூ பண்ண அடிக்கிறத அவள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சைக்கோ மாதிரி ஆகிடறா. இப்போ நாலு பேரும் சேர்ந்து கரிசுவாவை கண்ணா பின்னான் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்தில் நின்று நம்ம அயனை கொஞ்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ சி கிளாஸ் பொண்ணுங்க போனதை அயனை கொஞ்சி கரிசுவாவை மீட் பண்ணி சொல்கிறான். சின்ன வயசில் புல்லிங் பார்த்து பயந்துட்டு இருந்த பெரியவளாகி மாறாமல் அதே மாதிரி தான் இருக்க. இப்போ கரிசுவா இராட்டாக்கு கால் பண்ணலான்னு பார்க்குறா. பயனை கொஞ்சம் சொல்கிறான், நீ இராட்டா ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்னு விஷயம் எனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இராட்டா உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டான். நான் எப்போ நினச்சாலும் உன்னை பற்றி எல்லா உண்மையும் வெளில சொல்ல முடியும். இதை கேட்டது கரிசுவா அறையலான்னு பார்க்குறா. ஆனால் அயனை கொஞ்சம் அவளோட கையை பிடிச்சிடறான். உனக்கு வர கஷ்டங்களை பார்த்து நீ பயந்து ஓட ஆரம்பித்த, அதனால தான் அடுத்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க. இப்போ என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு கரிசுவா கேட்குறா, எதுக்காக எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, என்னோடய உடம்பை தேடி வந்திருக்கியா? அதுக்கு அயனை கொஞ்சம் சொல்கிறா, நீ ஆஃபர் பண்ணுறனா நான் அக்செப்ட் பண்ணுறேன், உன்னோட காலை ஓப்பன் பண்ணு. இதை கேட்டதும் கரிசுவாக்கு லைட்டாக ஷாக்கு. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அயனை கொஞ்சம் சொன்ன மாதிரியே பண்ணுறா. நீ மற்றவங்க மாதிரி என்னை புள்ளி பண்ண வரல, வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்க. ஆனாலும் என்னால் என்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் எதுவுமே மாறாதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சதும் வேறு வழி இல்லாமல் நடக்கிற எல்லா கஷ்டத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு அயனோ கோஜி சொல்கிறான், வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற, நான் உங்ககிட்ட சொன்னதை இவ்வளோ ஈஸியாக நீ அக்செப்ட் பண்ணிக்கிறன்னா உன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் நடந்துருக்கணும்னு. அவளோட வயிற்றில் செக் பண்ணி பார்க்குறான், பெரிய தழும்பு இருக்குது. இப்போ அயனோ கோஜி சொல்கிறான், இந்த உலகத்தில் பல மோசமான விஷயங்கள் இருக்குது, அதனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி தெரியும். நீ அந்த வழியை அனுபவிச்சிருக்க, நானும் அந்த வழியை அனுபவிச்சிருக்கேன், எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது. இப்போலேருந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். இராட்டான் மாச்சிட உன்னை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாங்களோ அதோட நான் உன்னை அதிகமாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறேன், உன்னை வேறு யாராலையுமே தொட முடியாது. இப்போ அவன் ஃபோனில் சி கிளாஸ் பொண்ணுங்க கரிசுவாவை அடித்து டார்ச்சர் பண்ணதை அயனை கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அந்த பொண்ணுங்க இதுக்கப்புறமும் உன்னை டார்ச்சர் பண்ண பார்த்தாங்கன்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்ல அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்க. நீ எதுக்காக என்னை காப்பாற்றுறன்னு கரிசுவா கேட்குற. அதுக்கு அயனை கொஞ்சம் சொல்கிறான், உன்னால் சில விஷயங்கள் எனக்கு ஆகணும், நம்ம கிளாஸில் நீ ரொம்பவே பாப்புலரான பொண்ணு, உன்னை யூஸ் பண்ணி எல்லா பொண்ணுங்களையும் ஒன்றா என்னால் கொண்டு வர முடியும். அதுக்கு பதிலாக உனக்கு தேவையான விஷயங்களை ப்ரொவைட் பண்ணி நான் உன்னை காப்பாற்றுறேன், எனக்காக நீ வேலை செய், உனக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அயனை கொஞ்சம் அவனோட டீச்சரை மீட் பண்ணி அவனுக்கு தேவையான சில விஷயங்களை பாயிண்டெல்லாம் வாங்குறான். நெக்ஸ்ட்டு டிஸ்கஷன் ரூமுக்கு வர அந்த இடத்துல இச்சினோசே இருக்கா. இப்போ இச்சினோசே அயனை கொஞ்சம் பார்த்து, நீ ஏ கிளாஸ் போகணும் ஆசைப்படுறதான்னு கேட்குற. அதுக்கு அயனை கொஞ்சம் ஆமான்னு சொல்கிறான். அதுக்கு இச்சினோசே சொல்கிறான், எனக்கு கூட ஏ கிளாஸ் போகணும்னு ஆசை, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு கிளாஸில் இருக்கோம், அப்படின்னு பார்த்தா நம்ம ஒருத்தவங்களோட ஆசை தான் நிறைவேறும். ஆனால் ஏ கிளாஸ் போகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வரி இருக்குது, இண்டிவிஜுவல் பாயிண்ட் 20 மில்லியன் அடையணும். இது வரைக்கும் ஸ்கூலோட சரித்திரத்தில் யாருமே அதை பண்ணதே இல்லை. ஆனால் அயனை கொஞ்சம் ரகசியமாக இச்சினோசையோட ஃபோனை ஒரு நாள் பார்த்தா அவன் நிறையா ப்ரைவேட் பாயிண்ட் சேர்த்து வச்சிருக்கா. நெக்ஸ்ட்டு மற்றவங்க எல்லாரும் வராங்க, காமன் டிஸ்கஷனை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பி கிளாஸ் பையன் சொல்கிறான், இது வரைக்கும் விஐபி யாரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, கடைசியாக ஏகிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம எல்லாருமே ஸ்கூல் அனுப்பின மெயில ஓப்பனாக காட்டணும், அது மூலியமாக விஐபி யார் விஐபி யார் இல்லைன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு மாச்சிட்ட சொல்கிறான், இந்த பிளான் ஒர்க் ஆகாது, நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஏமாத்தினா கூட யாருக்குமே பாயிண்ட் கிடைக்காம விஐபி ஜெயிச்சுட்டு போயிடுவான்.
இப்போ இச்சின் வயசு சொல்றா ஏ கிளாஸ் பசங்களா, எனக்கு உங்க மேல தாண்டா டவுட்டா இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறீங்க, வேற யாருமே ஜெயிக்க கூடாதான் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. ஒருவேளை விஐபி உங்களோட குரூப்ல தான் இருக்கலாம், எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு இச்சின் வயசு சொல்றா. அப்போதான் அயனோ கோஜிக்கு புரியுது இது எல்லாமே இச்சின் வயசோட பிளானு. இப்போ பி கிளாஸ் பையன் அவனுக்கு வந்த மெயிலை காட்டுறான், உடனே அயனோ கோஜியும் மெயிலை காட்டுறான். அடுத்து ஒன் பை ஒன்னா எல்லாருமே அவங்களோட மெயிலை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அயனோ கோஜி பக்கத்தில் இருக்க டி கிளாஸ் பையன் யுக்கி முற ஃபோன் எடுத்து காட்டுறான், அவன் தான் விஐபி. அந்த பையன் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறான், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ஒன்றும் உங்களை ஏமாற்ற பார்க்கலன்னு. இப்போ பி கிளாஸ் பையன் சொல்கிறான், யாருமே ஏமாற்றி ரிப்போர்ட் பண்ணாதீங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கலான்னு. அப்போ அயனோ கோஜி மனசுக்குள்ளே நினைக்கிறான், கண்டிப்பாக யாராவது நம்ம எல்லாரும் ஏமாற்றுவாங்க, விஐபியை கண்டுபிடிச்ச விஷயத்த மெயிலுக்கு அனுப்புவாங்க. டி கிளாஸோட வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாருமே யுக்கி முறா தான் உண்மையான விஐபின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கிட்ட என்னோட ஃபோனை தான் கொடுத்துருக்கேன், அவங்ககிட்ட நான் தான் விஐபின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோனை கொடுத்து நடிக்க சொன்னால் அவனும் அதே மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்கான். நெக்ஸ்ட் இச்சினோசே அயனோ கோஜிக்கு ஃபோன் பண்ணுறா, யுகி முராவோட கையில் இருக்க ஃபோன் அடிக்குது. அப்போ தான் எல்லாருக்குமே விஷயம் புரியுது, அயனோ கோஜி அவனோட ஃபோனை யுகி முரா கிட்ட கொடுத்துருக்கான், அவன் தான் உண்மையான விஐபி, நம்ம எல்லாருமே ஏமாற்ற பார்த்துருக்கான். இப்போ எல்லாரும் டி கிளாஸை திட்டுறாங்க, உங்களை நம்பணும் ஆனால் எங்களை ஏமாத்த பார்த்தீங்க, பரவாயில்ல இப்போ உண்மை எல்லாருக்குமே வெளில தெரிஞ்சிடுச்சு, அடுத்து டிஸ்கஷனோட டைமும் முடியுது. இப்போ எல்லாருமே அயனோ கோஜி தான் விஐபி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் உண்மையில் அயனோ கோஜி விஐபி கிடையாது, உண்மையான விஐபி நம்ம கரிசுவா. கரிசுவா தான் விஐபின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அயனோ கோஜி கரிசுவா கிட்ட வந்து அவளோட ஃபோனை வாங்கிட்டு இவனோட ஃபோனை கரிசுவா கிட்ட கொடுத்துட்டான். அடுத்து கரிசுவாவோட ஃபோனை யுகி முரா கிட்ட கொடுத்துட்டு நான் தான் விஐபின்னு அயனோ கோஜி சொல்லியிருக்கான். இந்த பிளானில் ஒரு குட்டி பிரச்சனை இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களோட ஃபோனை ஸ்கூல் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேயே சிம் கார்டையும் லாக் பண்ணியிருக்காங்க. பசங்க நினச்சா சிம் கார்டை மட்டும் தனியாக கைட்டி எடுக்க முடியாது. அங்கே தான் அயனோ கோஜி அவனோட மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணுறான், அவன் டீச்சர்கிட்ட பாயிண்ட்டை கொடுத்து சிம் கார்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் அயனோ கோஜி கைட்டின சிம் கார்டை கரிசுவாவோட ஃபோனில் போட்டுக்கிட்டான். எல்லாருமே அயனோ கோஜி தான் இப்போதைக்கு விஐபி நினைக்கிறாங்க. இப்போ இச்சின் வயசு அந்த இடத்துக்கு வந்து அயனோ கோஜி கிட்டே சொல்கிறா, உன்னோட பிளானை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு முதலே தெரிஞ்சிருச்சு, நாங்களும் இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ ஜெயித்தாலும் ஒரு வகையில் எங்களோட கிளாஸுக்கு அது பெனிஃபிட் தான், அதனால தான் உன் பிளானை பற்றி வெளியில் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. சரி இது எல்லாமே சுசுனாவோட பிளான் தானேன்னு கேட்குறேன். அதுக்கு அயனோ கோஜி, ஆமாம் சுசுனாவை தவிர எங்கள் கிளாஸில் வேறு யார் அறிவாளின்னு சொல்லி சமாளிக்கிறான். நெக்ஸ்ட் கேமோட ரிசல்ட் வருது, சி கிளாஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க, ஏ கிளாஸுக்கு -200 பாயிண்ட், பி கிளாஸுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை, சி கிளாஸுக்கு எக்ஸ்ட்ரா 100 பாயிண்ட், டி கிளாஸுக்கு எக்ஸ்ட்ரா 50 பாயிண்ட். நெக்ஸ்ட் டி கிளாஸில் எல்லாரும் கடுப்பாக உட்காந்துருக்காங்க. அப்போ ரூயின் அந்த இடத்துக்கு வந்து சுசினேவே பயங்கரமாக கலாய்க்கிறான், நான் தான் முதல்ல ஜெயிப்பேன்னு சொன்னல, எல்லாமே என்னோட பிளான் படி தான் நடக்குது. நம்ம குரூப்பில் கூட ஒரு கிளாஸை சேர்ந்த குஷிடா தான் விஐபி நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாமே ஓ மூஞ்சில தெல்ல தெளிவாக எழுதி ஓட்டிகிட்ருக்கு, என்னோட அடுத்த டார்கெட்டை நீ தான், உன்னை தரமாட்டமாக அழிப்பேன்னு சொல்லிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு இருக்க அயனோ கோஜியோட மைண்ட் வாஷ், டி கிளாஸுக்கு பிரச்சனை ஆரம்பித்தெடுத்து அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே மக்கள்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.